அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் மகரம், கடகம், விருச்சிகம், ரிஷபம் இந்த நான்கு ராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திர பகவான் பலமாக இருக்கிறாரா பலவீனமாக இருக்கிறாரா அப்படிங்கிறத இந்த பதிவிலிருந்து பலன்கள் காணப்போகிறோம். மகரம், கடகம், விருச்சிகம், ரிஷபராசி என்பதற்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்தீங்க. நன்றி. சந்திரபகவான் கடக ராசியில் ஆட்சி பெறுகிறார். விருச்சிக ராசியில் நேச நிலை அடைகிறார். ரிஷப ராசியில் உச்ச பலம் பெறுகிறார். மகர ராசியில் சந்திரன் அமர்ந்து நேர் ஏழாம் பார்வையால் தன்னுடைய சொந்த வீட்டை பரிசுகிறார். சம சப்தம பார்வையில் மகரத்தில் அமர்ந்து கடகராசியை பரிசுகிறார். மகரம், கடகம், விருச்சிகம், ரிஷபம் இந்த நான்கு ராசியில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் உங்களுக்கு சந்திரனுடைய பலம் அதிகம். உங்களுக்கு வந்து 100% உறுதியாக சந்திரபகவானுடைய பலம் கிடைக்கிறது. அதே மாதிரி உங்களுடைய தாயாருக்கும் பலம் அதிகமாக தான் கிடைக்கிறது. சந்திரபகவானுடைய பலகீனம் உங்களுக்கும் கிடையாது, உங்களுடைய தாயாருக்கும் கிடையாது. மகரம், கடகம், விருச்சிகம், ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் உங்களுக்கு வாக்கப்படக்கூடியவர்கள். உங்கள் வாழ்க்கை துணை, உங்களுக்கு பிறக்கின்ற பிள்ளை, உங்கள் தந்தைக்கு சந்திரபகவானுடைய பலவீனம் இருக்கும். சந்திரபகவான் வந்து உங்களுக்கு வாக்கப்பட்டவர்களுக்கும், உங்களுக்கு பிறக்கின்ற பிள்ளைக்கும், உங்கள் தந்தைக்கும் சந்திரபகவான் பலவீனமாக செயல்படுவார். சந்திரபகவானின் காரகத்துவங்களை காணலாம். சந்திரபகவான் என்றாலே தாய் காரகன், அம்மா. சந்திரன் வந்து மனதுக்கு காரகன். மனம் வந்து எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும். கலகலன்னு சந்தோஷமாக சிரித்து பேசுறது, துக்கமாக இருப்பது, மற்றவர்கள் வந்து பார்த்து பயமுறுத்துறது சந்திரன் வந்து மனதுக்கு காரகன். வளர்ப்பறை தேய்ப்பிறையுமாக செல்லக்கூடியவர். 15 நாட்கள் வளர்ப்பறையாகவும் 15 நாட்கள் தேய்ப்பிறையாகவும் வருவார். அதே மாதிரி தான் ஒரு உயிர் பிறந்தவுடன் ஒரு குறிப்பிட்ட வயது வரை அதனுடைய உடல் வளர்ச்சி இருக்கும். அதன் பிறகு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு உடல் வளர்ச்சி குறையும். 9 நவகிரகங்களில் வேகமான கிரகம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்தை கடக்கக்கூடியது. இந்த சந்திரபகவான் வந்து ஒரு நிலையில் இல்லாத கிரகம். எந்த செகண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. சந்திரன் வந்து நீர்நிலை, விவசாயம், உணவு, நீர் சார்ந்த தொழில் வேலையை குறிக்கக்கூடியவர். அதே மாதிரி போக்குவரத்து. சந்திரபகவானுடைய நோயின்னு பார்த்தீங்கன்னா மனநோய், பித்து பிடித்தது, பைத்தியம் பிடித்த மாதிரி, இருட்டை பார்த்தாலும் பயந்துக்கிறது, சளி, காய்ச்சல், இருமல், காரி காரி கிரு கிருன்னு கீழே துப்புறது, இந்த அமைப்பெல்லாம் ஏற்படும். இந்த நான்கு ராசிகளில் பிறந்தவர்களுக்கு பலம் என்று பார்த்தால் நல்ல அழகான உயரமான உடல்வாகு இவர்களுக்கு உண்டு. கடகம், விருச்சிகம், மகரம், ரிஷபராசியில் பிறந்தவர்கள் நல்ல அழகான உயரமான உடல்வாகு கொண்டவர்கள். இந்த நான்கு ராசிகளில் பிறந்தவர்கள் நல்ல பேச்சு திறன் உடையவர்கள். நாவுக்கு ருசியாக ரசித்து ருசித்து சாப்பிடும் சாப்பாட்டு பிரியர்களாக இந்த நான்கு ராசிகளில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். எளிதில் மற்றவர்களால் கவரப்படக்கூடியவர்கள். மற்றவர்களை எளிதில் ஈஸியாக இவர்கள் நட்பாக்கி விடுவார்கள். போக்குவரத்து பயணப்பிரியர்களாக இருப்பார்கள். நல்லது சொன்னால் 1000 சொல்லலாம். அது வந்து குடும்பத்திற்கு பயன்படுதா இல்லை பயன்படலையா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாகத்தான் இருக்கும். இந்த நான்கு ராசியில் பிறந்தவர்கள் பேசி பேசிய மற்றவர்களை கொல்லுவார்கள், இல்லைனா பேசாமலேயே பயமுறுத்துவார்கள். இவர்களுடைய இயலாமையை வாக்குப்பட்டவர்களுக்கும் பெற்ற பிள்ளைகள் மேல் திணிப்பார்கள். வம்ச விருத்தியை முடிவுக்கு கொண்டு வரும் அமைப்பு
இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு. தாயாருக்கு அதிக கஷ்டங்கள் மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இந்த நான்கு ராசியில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். பெண்களை வந்து கேவலப்படுத்துவது, அசிங்கமாக பேசுவது, சாபம் ஓடுறது, மற்றவர்களை புகழ்ந்து பேசுவதை விட குற்றம் குறை கண்டுபிடிப்பதில் இந்த நான்கு ராசிக்காரர்கள் வல்லவர்கள். இவர்களுடைய குறை, இவர்களுடைய இயலாமை ஒருபோதும் யார் சொன்னாலும் இந்த நான்கு ராசிக்காரர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பொறுமை இல்லாத மனநிலை இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் இருக்கும். கடகராசியில் சந்திரன் ஆட்சி, விருச்சிக ராசியில் சந்திரன் நேசம், ரிஷபராசியில் சந்திரன் உச்சம், மகர ராசியில் சந்திரன் அமர்ந்து சம சப்தம ராசி கேந்திரத்தை தன்னுடைய ராசியை சந்திர பகவானே பாரி செய்வார். இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திரன் வந்து பலமாக இருக்கிறார். இந்த நான்கு ராசிக்காரர்கள் அடுத்தவர்களை குறை காணாமல் தன்னுடைய குறையை களைந்து இந்த நான்கு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு பாடுபட்டாங்கன்னா இவர்கள் தான் நம்பர் ஒன். உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த நான்கு ராசிக்காரர்கள் டாப் லெவலில் தான் இருப்பாங்க. இவர்கள் வந்து பெரும்பாலும் வந்து அந்த யோசிக்கும் திறன் இவர்களுக்கு குறைவு. மற்றவர்கள் வந்து குறை காண்பதில், மற்றவர்களை எடுத்தெறிந்து பேசுவதில் இந்த நான்கு ராசிக்காரர்களும் வல்லவர்களாக இருப்பாங்க. விருச்சிகம் அப்படின்னா தேள் மாதிரி கொட்டும். ரிஷபம் வந்து எடுத்தெறிந்து எகடாவடம் பேசிய காலத்தை ஓட்டுவது. கடகராசி வந்து நண்டுபிடி, அந்த பிடியிலிருந்து யாருக்கும் பிடி கொடுக்கவே மாட்டாங்க. மகர ராசி வந்து சந்தேகப்படுவது, யார் எதை சொன்னாலும் காதில் போட்டுக்கிறதே கிடையாது. தன்னுடைய வழி, தன்னுடைய வழியில் தன்னுடைய கொள்கையில் மட்டும் ஒரு பிடிப்புடன் செயல்படுவது மகரம். சந்திர பகவான் வந்து உங்களுக்கு பலமாகத்தான் இருக்கிறார். மகரம், கடகம், விருச்சிகம், ரிஷபராசி என்பவர்கள் மனம் அலைபாயாமல் நிறுத்தி நிதானத்துடன் நீங்கள் யோசித்து செயல்பட்டால் நீங்கள் டாப் லெவல். உங்களுக்கு 100% உறுதியாக சந்திரனால் யோகம் உண்டு. இந்த காணொளியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய T70 Studio யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. உங்களுக்கு தெரியாத, அறியாத, புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும். உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.